பொடித்தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைக்காக 70 லட்சம் பேர் வந்து காத்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து 31/7/2021 அந்த நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து காத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 லட்சம் பேர் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, 3ஆம் பாலினம் அவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வயசும் கொடுத்துருக்காங்க. 18 வயசு, அதுக்கப்புறம் 18லேருந்து 23 வயது, அதுக்கப்புறம் 24லேருந்து 35 வயது, 35லேருந்து 57 வயது, 58 வயதுக்கு மேல் சொல்லிட்டு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 32 லட்சம், பெண்கள் வந்து 37 லட்சம், 3ஆம் பாலினம் வந்து பார்த்திங்கன்னா 257, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 லட்சம் பேர்கிட்ட வந்து பதிவு செஞ்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சமும், 19 வயதுலேருந்து 23 வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து 17 லட்சமும், 24லேருந்து 35 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 26 லட்சம், 36 வயதுலேருந்து 57 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் பேர், 58 வயதை கடந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 11,000 பேர். ஸோ மொத்தமாக ஒரு 70 லட்சம் பேர் வந்து காத்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 லட்சம் பேர் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி எந்த ஒரு ஜாபுமே இன்னும் கிடைக்கல, பட் 70 லட்சம் பேர் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் இதை வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ எவரி 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ், அபவுட் 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் தான். ஸோ நீங்கள் 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் ஆகிருந்தாலும் 10 மார்க்ஸ் தான் தருவாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப லோவாக இருக்கிறது, டைரெக்டாக வந்து எடுக்கக்கூடிய போஸ்டிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணி அப்படியே டைரெக்டாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது எக்ஸாம்ஸில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ், வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு 2017 அப்புறமா யாராவது வந்து அப்ளை பண்ணது யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி அப்ளை பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் 10th 12th வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, ரீவியூல் பண்ணாமல் மறந்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே திருப்பி ரினியூவல் பண்ணுங்கள். காலேஜஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாகவே வந்து அப்டேட் பண்ணிடுங்க, ஏன்னா அது வந்து சென்னையில் அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலயமா வந்து பண்ணிடுங்க, ஏன்னா வந்து எப்போ வரும்ன்றது வந்து நம்ம தெரிய வேணாம். ஸோ எல்லாமே ஃப்ரீ தானே, ஸோ ஒரு டைம் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்கில் நிறைய பேர் ஜாப் விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேப் அசிஸ்டன்ட் நீங்கள் 10 இயர்ஸ் முடிஞ்சிருக்கும், இப்போ நான் வந்து 2005 முடித்தேன் சார், 2010 முடித்தேன் சார்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஸோ 10 மார்க் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு மூலமாக வந்து வர வாய்ப்பு மூலமாக வர்றதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ரொம்ப முன்னாடி போகும். ஸோ இதால் வந்து ஈஸியாக நீங்கள் ஜாப் வாங்க முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, ஏன்னா திருப்பி திருப்பி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூவில் வந்து நிறைய பேர் ரினியூவல் பண்ணாமல் விட்டுருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் 2017 அப்புறம் விட்டதால் இப்போ வந்து திருப்பி வந்து பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே கவர்மெண்ட்டுக்கு பல கோடிகள் வந்து செலவாகுது, பட் அதால் வந்து எந்த ஒரு பயனும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இல்லைன்றது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறிப்பாக இப்போது இந்த எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, ஏஜ் வைஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கவர்மெண்ட் கேட்டு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி வந்து வெளி அதாவது வாங்கியிருந்தாங்க. பட் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் போயிடுறாங்க, பட் பெண்கள் வந்து கரெக்டாக இதில் அப்ளை பண்ணி ரினியூவலும் பண்ணிட்டு வராங்கன்றது இதிலேருந்து தெளிவாக தெரியுது. ஸோ யாராவது வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி ரினியூவல் பண்ணிடுங்க, ஏன்னா வரும் காலங்களில் கண்டிப்பாக இதை வச்சு
நிறைய ஜாப்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் தெரியுது. ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான நியூஸே நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து ரினியூவல் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் ரினியூவல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிகிரியும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க.